ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கோச் ஸ்கவுட்டிங்கில் பார்க்க போகிற கோச்சோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ்கர் கார்சியா. ஆஸ்கர் கார்சியாவோட நேஷனாலிட்டி பார்த்தோம்னா இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவரோட பிளேயிங் கரியரில் வந்து இவர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக விளையாண்டுருக்காரு. எங்கெங்கெல்லாம் விளையாண்டுருக்காருனா பார்சலோனாவுக்கு விளையாண்டுருக்காரு, ஒரு 6 வருஷம் விளையாண்டுருக்காரு பார்சலோனாக்காக. அதுக்கப்புறம் வலன்சியாவுக்கு விளையாடிருக்காரு, எஸ்பானியாவுக்கு விளையாடிருக்காரு. நேஷனல் டீமில் பார்த்தோம்னா இது ஸ்பெயின் வந்து அண்டர் 16 அண்டர் 23 வரைக்கும் எல்லா மேட்ச் எல்லா காம்படிஷன்ஸ்லையுமே ஸ்பெயினுக்காக இவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இவரோட கோச்சிங் கரியரை எடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து இஸ்ரேலியன் கிளப் மக்காபி டெல் அவிவ் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு கோச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரீமியர் லீக்கில் பிரைட்டன் அண்ட் ஹோ ஆல்பியன் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு கோச் பண்ணியிருக்காரு 2013-14. திரும்பி 2014 வந்து மக்காபி டெல் அவிவ் அப்படின்னு திரும்பி இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கிளப்புக்கு கோச் பண்ணார். அதுக்கடுத்து 2014 ப்ரீமியர் லீக்கில் வாட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு கோச் பண்ணார். 2015-17 ஆஸ்திரியா கிளப் ரெட்புல் சால்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு வந்து கோச் பண்ணிகிட்டு இருந்தார் 2 வருஷம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கடைசியாக 2019-20 செல்டா அப்படின்ற ஒரு கிளப்புக்கு கோச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவரோட மோஸ்ட் பிளேயிங் கரியரில் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராகவும் செகண்ட் ஸ்ட்ரைக்கராகவும் விளையாண்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து கோச்சிங்லேயே ஒரு அட்டாக்கிங் மைண்டட் கோச்சாக தான் இருப்பார். இவரோட ஏஜ் பார்த்தோம்னா 48 இயர்ஸ் ஆகுது. இவரோட ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன் பார்த்தோம்னா 4-3-3 அட்டாக்கிங் ஃபார்மேஷன் தான் இது வரைக்கும் விளையாடிருக்காரு. அடுத்து இவரை வந்து கண்டிப்பாக ஐஎஸ்எல்ல நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஸ்பானிஷ் கோர்சஸில் வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆண்டோனியோ ஹபாஸ், அதே மாதிரி செர்ஜியோ லோபேரா, யுவான் ஃபெரண்டோ கூட இப்போ ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பானிஷ் கோச்சை கூட்டிகிட்டு வந்தோம்னா உண்மையிலேயே நம்ம சென்னை எஃப்சிக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். சென்னை எஃப்சியை பற்றின ஒரு நியூஸ் பார்க்கலாம். சென்னை எஃப்சியில் இருக்கிற ஒரு பிளேயர், ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர், இப்போ வெளியில் ஒரு 2 கிளப்பில் இருந்து ஆஃபர் வந்திருக்கான் ஐஎஸ்எல்லையே. ஸோ அவர் வந்து இப்போ சென்னை எஃப்சியை லீவ் பண்ண போகிறாராம். அவர் வந்து இப்போ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் எதுவும் சைன் பண்ணலை. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இது வரைக்கும் நான் விளையாண்டது இந்த சென்னை எஃப்சிக்கு ரொம்பவே நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சான்சஸ்லாம் நான் வந்து மதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வெளியில் எங்கேயோ ஆஃபர் வந்திருக்கு, என்னோடய கரியரை வந்து நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக வெளியில் போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அந்த பிளேயர் யாருன்னு எங்களுக்கே தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டீமாக ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஈஸ்ட் பெங்கால் வந்து ப்ராப்ளமில் இருக்காங்க, அவங்களால விளையாட முடியுமான்னு தெரியல ஐஎஸ்எல். அப்படி அவங்களால விளையாட முடியாமல் போச்சுன்னா பஞ்சாப் எஃப்சியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்களா எஃப்எஸ்டிஎல். ஸோ இது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ஈஸ்ட் பெங்காலால் ஐஎஸ்எல்ல விளையாட முடியலன்னா கண்டிப்பாக பஞ்சாப் எஃப்சி வந்து ஐஎஸ்எல்ல என்டர் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஐஎஸ்எல் ரோல்ஸ் தமிழ்.